காலிஃப்ளவர் பொரியல் குழையாமல் டேஸ்டியாக பண்ணலாமா? 275 grams காலிஃப்ளவரில் சோக்காகிற அளவுக்கு சுடு தண்ணி, 1/2 teaspoon மஞ்சப்பொடி, 20 minutes ஊற விட்டுருங்க. ஒரு கொலாண்டரில் மாற்றி தண்ணியை வடிய விட்டுருங்க. 1 tablespoon எண்ணெய் சூடானோனே 1/2 teaspoon கடுகு, கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு 1/2 cup வெங்காயம், 1/2 teaspoon இஞ்சி பூண்டு விழுது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசனை போய் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. 1 teaspoon காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. தண்ணி வடிய விட்ட காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி 1.5 minutes குக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 minute குக் பண்ணிக்கோங்க. திறந்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா குக் ஆகிருக்கும். சப்போஸ் குக் ஆகலைன்னா திரும்ப க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. திறந்து வச்சு தண்ணி வடிகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. 1 teaspoon அரிசி மாவு போட்டு 1 teaspoon கடலை மாவு, திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 minutes லோ ஃப்ளேமில் வறுத்தீங்கன்னா செம டேஸ்டியான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்திக்கும் இது ஒரு டேஸ்டியான காம்போ. ட்ரை பண்ணி பாருங்கள்.